My house, a house of prayer. Mark 11:17. என் வீடு ஜெப வீடு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் லட்சி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளையும், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஆக இறை அன்பும் பிறர் அன்பும் நமக்கு இருக்க வேண்டிய இரு வகை பண்புகள். எப்படி ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கமும் தேவையோ, அதே போன்று இவை இரண்டும் நம் வாழ்க்கைக்கு தேவை. The figs which the Lord had sought were the fruit of the synagogue which had the leaves of the law but not the fruit of works. கிரகரி த கிரேட், பெரிய சிங்கராயர். இறைவன் தேடிய அத்திப்பழங்கள் தொழுகை கூடத்தின் கனிகளையே, அவைகள் இலைகள் போன்ற சட்டங்கள் மட்டும் நிறைந்தவையாக இருந்ததை அன்றி பணிகளின் கனிகளாக இல்லை. நம்முடைய பக்கத்தில், நம்முடைய நாட்டில் இந்த பக்கத்தில் அத்தி மரங்கள் இல்லை, ஆனால் ஒதிய மரங்கள் நிறைய உண்டு. நம்முடைய வளாகத்தில், குழந்தை இயேசு வளாகத்தில் அந்த மூலையில் ஒரு ஒதிய மரம் இருக்குது, நல்ல பெரிய மரம், நிறைய இலைகளை விட்டு நிற்கும் பெரிய மரம். ஆனால் ஒரு பூ ஒரு கனி காய் ஒன்றும் கிடையாது, வெறும் இலை மட்டும் நிற்கும், நிழல் கொடுக்கும் அவ்வளவுதானே தவிர கனிகள் ஒன்றும் தராது. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை பார்த்து தான் இயேசு சொல்லுவார், கனிகள் தராமல் இருக்கின்ற மரம். ஒரு மரம் என்றால் அது பயன் தர வேண்டும். அந்த ஒதிய மரத்திற்கு எந்த பயனும் கிடையாது, உத்தரத்துக்கு கூட உதவாதுன்னு சொல்வார்கள் பழமொழி. ஒதியம் பெருத்தால் என்ன, உத்தரத்துக்கு உதவாது. அதுபோன்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதே போன்று நம்முடைய சட்டங்கள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் பிறருக்கு உதவ வேண்டும். சட்டங்களினுடைய தன்மை நமக்கும் பிறருக்கும் பாதுகாப்பாக இருப்பது, உதவியாக இருப்பது. வெறும் சட்டம் என்பது தன்னிலே பயனற்றது. அந்த சட்டத்தின் வழியாக மனித குலம் மேன்மை உற வேண்டும், பயன் பெற வேண்டும். It should not happen to us what happened to the barren fig tree. Let not Jesus come in these days and utter the same curse upon the fruitless cyril of Jerusalem. விவிலியத்தில் உள்ளபடி கனி கொடுக்க முடியாத அத்திமரத்திற்கு நிகழ்ந்தது போல நமக்கு நிகழ வேண்டாம். தற்காலத்தில் இயேசுவே வந்து அந்த கனி கொடாத மரத்தினை போன்ற சாபத்தை இட வேண்டாம். இயேசு நம்மை பார்த்து, நாம் கனி தரக்கூடிய மரமாக பயன் தரக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்வாக அமைதல் வேண்டும். God's grace is not for sale, it is given. இறைவனின் இரக்கம் விற்பனை செய்வதற்கல்ல, அது அவரால் அருளப்படுவது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள், இரக்கம், கொடைகள், பயன்கள், பல வகையான திறமைகள் அனைத்தும் நமக்காக மட்டுமல்ல, அது பிறருக்கும் பயன்பட வேண்டும். எவ்வளவு தூரம் இதை செய்கின்றோம்? பத்தில் ஒரு பங்கு என்று சொல்லும் பொழுது வழக்கமாக நாம் காசு அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களில் இறைவனுக்கு பத்தில் ஒரு பங்கு என்று நினைக்கின்றோம். அது மட்டும் அல்ல, அது கடைசியில் முதலில் இறைவனுக்கு நாம் அந்த தகுந்த நேரத்தை கொடுக்கிறோமா, நல்ல சிந்தனையை கொடுக்கிறோமா, அவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அவருடைய நாமத்தை போற்றி புகழ ஆராதிக்க அந்த முக்கியமான நேரத்தை தருகிறோமா, த ப்ரையாரிட்டி டைம், எந்த நேரம் முக்கியமானதோ அதை தருகிறோமா? அநேகர் நம்மில் இப்படி நினைப்போம், ஞாயிற்றுக்கிழமை லீவா,
இன்றைக்கி தான் ஒரு நாள் லீவு, நான் நல்லா தூங்க போகிறேன், தூங்கிட்டு சாயங்கால பூசு தான் இருக்குதே, சாயங்கால பூசைக்கு போகிறேன் அப்படின்னு சாவகாசமாக சொல்கிறோம் என்று வைத்து கொண்டால் அது தவறல்ல. ஆனால் நீ முக்கியத்துவம் கொடுப்பது இல்லையே. நன்றாக தூங்குவதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்தை பயன்படுத்துகிறாய். பிறகு மாலையிலே நேரம் கிடைக்கும் பொழுது அதை இறைவனுக்கு கொடுப்பதாக நாம் நினைக்கின்றோம். அந்த மாலை நேரத்தில் ஒரு பெரிய மழை மழை பெய்து ஒன்றும் பண்ண முடியாது, ஞாயிற்றுக்கிழமை பூசை போச்சு. இப்படி தான் அநேகருடைய எண்ணங்களினுடைய செயல்பாடுகள் அமையும். ஆகவே எதற்கு நான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? இறைவனின் இரக்கம் நமக்கு காசு கொடுத்து கிடைப்பதல்ல, மாறாக அவர் மனமுவந்து தருவதை எப்படி நான் பயன்படுத்துகிறேன் அதை பொறுத்து தான் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு அமையும். 3 benefits of prayer: interior peace to mull over a problem, discern what is good and what may be out of some personal whim. நம் மன்றாட்டுக்களின் பிரார்த்தனையில் 3 பயன்கள் உள்ளன. உள்ளார்ந்த சமாதானம், நான் நண்பர் இயேசுவை காணவும் இறைவனின் இளைப்பாறுதலில் நம்பிக்கை கொள்வதும், பிரச்சனையை மேற்கொள்ள விவேகமான முடிவெடுக்க அதனை தீர்க்க வழி தேட, அதிலேயே பாதி தீர்ந்துவிடும். 3வதாக பிரார்த்தனை எது நல்லது அல்லது சொந்த விருப்பு வெறுப்பில் விளைந்தார் என்று பகுத்தறிய இவைகளே நமது பிரார்த்தனையின் நோக்கமாகும். ஆகவே பல சமயங்களில் அவைகளை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனையினுடைய அடிப்படையில், இன்னும் அதிகமாக ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரச்சனைகள் விலகும், சூரியனை கண்ட பணி போல. The soul of genuine prayer is faith that works in love. Real faith is always faithful in love, trust, forgiveness and action. பிரார்த்தனையின் ஆன்மாவாக இருப்பது அன்பில் விளையும் நம்பிக்கையே. உண்மையான நம்பிக்கை எப்பொழுதும் அன்பு, நம்பிக்கை, மன்னிக்கும் தன்மையை செயல்படுத்துவதாகும். அதுதான் உண்மையான அன்பாக அமையும். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நாம் அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் தினமும் மாலையில் சிவமாலை ஜெபித்து பிரார்த்தனையோடு கூடிய சிறிய தேர்ப்பவனியை எடுத்து அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். நம்முடைய கோவில் மாதா கோவில் காலம் காலமாக இந்த பக்தி முயற்சியில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாதா மாதத்தில் தேவதாயின் மாதம் இதுவல்லவோ என்கின்ற வகையில் தினமும் மாலையில் ஏறெடுக்கப்படுகின்ற இந்த பக்தி முயற்சியில் எத்தனை பேர் பங்கெடுக்கின்றோம்? மிக மிக குறைவு. ஆனால் திருவிழாக்கள் என்று சொன்னால் எத்தகைய ஆடம்பரம், எத்தகைய அலப்பறை, எத்தகைய வானவேடிக்கைகள்! அன்று மட்டும்தான் அன்னைக்கு விழாவா? மற்ற நாட்களில் நேரத்தை கொடுக்க முடியாதா என்று யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய தாராளத்தை பார்த்தீர்களா? நம்முடைய இந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய, அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அஞ்சலியிலே நாம் எல்லாரும் பிஸி பீப்புள், நமக்கு நேரம் இல்லை, பல வகையான ஜோலிகள் உண்டு, ஆகவே திருநாள் சமயத்தில் பார்த்து கொள்ளலாம் என்பது எவ்வளவு தூரம் நியாயமாகும்? ஆகவே என்னுடைய எண்ணம் செயல்பாடு இவைகளிலே எப்பொழுது நேரம் கிடைக்குமோ என்று அல்ல, நேரத்தை நான் வகுத்து கொள்வேன், இந்த நேரத்தை இறைவனுக்கு கொடுப்பேன் என்று. அதே போன்று காலை திருப்பலிகள் பாருங்கள், பாண்டிச்சேரியில் அதிகபட்சம் போனால் 1 கிலோமீட்டருக்கு அருகிலே ஒரு கோவிலில் கண்டிப்பாக திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலிகளில் கலந்து கொள்பவர் எத்தனை பேர்? ஆக ஆண்டவருடைய வல்லமை ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. காலையிலேயே எழுந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதும், ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயிலுக்கு பக்கத்தில் வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் செயல்படுத்துகிறோமா? செயல்படுத்த முடிகிறதா? இறைவனுக்கு அந்த நேரத்தை, அந்த முக்கியமான நேரத்தை கொடுப்பதற்கு நாம் தாராளமாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இது நமக்கு அல்ல,
நாம் எல்லாம் இதோ ஆலயத்தில் வந்து இருக்கின்றோம். இதை மறையுறையை தொலைக்காட்சியின் வழியாக கேட்பவர்கள் கூட ஒருவேளை அவர்களுக்கு முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் இதையாவது கேட்கிறார்கள். இதையும் கேட்காமல், அதாவது என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் இப்பொழுது நீங்கள் பூசை இந்த ஆசீர்வாதெல்லாம் டோர் டெலிவரியே பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கே வந்து சேருது. ஆம், உண்மைதான். அன்போலியினுடைய மோட்டோவே பிரிங்கிங் காட் ஹோம், கடவுளை வீட்டுக்கு கொண்டு வருதல். நம்மால் தான் முடியவில்லை, கடவுள் வீட்டுக்கு வருகிறார். ஆகவே அநேகர் என்ன செய்கின்றார்கள், இதை கேட்டுக்கொண்டே வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வழியிலே அது ஒரு அடுத்த கட்ட ஒரு தாராளமானது. நேராக என்னால் முடியவில்லை, குறைந்தபட்சம் இப்படியாவது நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறேன், ஆண்டவருடைய வழிபாடுகளில் பங்கேற்கிறேன் என்கின்ற வகையிலே நாம் நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, ஆனால் ஆர்ப்பாட்டமாக மற்ற நேரங்களில் இருப்பது என்பது பெருத்த கேள்விக்குரியது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை களைந்து இந்த ஆண்டு, இது சிறப்பு ஆண்டு, ஜூபிலி ஆண்டு, அருள் தரும் ஆண்டு, இன்னும் மற்ற கோவில்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு ஆண்டு. 325 ஆண்டுகள் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல, இத்தனை ஆண்டுகள் இங்கே இறை பிரசன்னத்தை கொடுத்த இறைவன், நம்மை பாதுகாத்த அன்னை, இன்னும் தொடர்ந்து இந்த விசுவாசத்தை ஆழமாக அர்த்தமுள்ள வகையில் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். விழுந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், இன்க்ரீஸ் மை ஃபெய்த் அண்ட் மேக் மீ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் இன் சர்விங் யூ. ஹெல்ப் மீ டு ஃபர்கிவ் அதர்ஸ் ஜஸ்ட் ஆஸ் யூ ஹவ் பீன் மெர்சிஃபுல் டுவர்ட்ஸ் மீ. ஆண்டவராய் இயேசுவே, உம்மீதுள்ள நம்பிக்கையை வளரச் செய்து உமக்கு சேவை செய்யும் கனிகளாக இருக்கச் செய்யும். நீர் என்னிடம் தயவாய் இருந்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்க துணை புரியும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உமை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கரணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. பலன் தரக்கூடிய மக்களாக, அதுவும் சிறந்த பலனை உமக்காகவும் பிறருக்காகவும் கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை மாற்றியருளும். இன்னும் சிறப்பாக நாங்கள் பெற்ற கொடைகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ள நீர் எமக்கு அளித்தவைகளையே நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்கின்றோம், பிறருக்காகவும் கொடுப்பதற்கு முன்வர செய்திருளும். அத்தகைய தாராளமான தியாகம் நிறைந்த உள்ளத்தை எமக்கு தாரும். எம் ஜெபத்தை கேளும். எண்ணில்லாத மக்கள் இந்த நேரத்திலே, வல்லமையான இந்த நேரத்தில் உமை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும், அனைவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்திரளும். அவர்களுடைய உடைய மகிமையான பிரசன்னத்தை, உடைய ஒளி பிரவாகத்தை தந்து தீமை தீங்கு அனைத்தையும் தோற்கடிக்க செய்திருளும். புறமதுகிட்டு ஓடச் செய்திருளும். தெய்வீக ஒளியை கமழச் செய்திருளும். இதனால் ஒளி நிறைந்த உள்ளங்களாக, இல்லங்களாக அவைகள் மாறட்டும். இன்னும் எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் எமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். யாரெல்லாம் எம்மிடம் செவிக்க கேட்டிருக்கிறார்களோ அவர்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.